அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. மனசில் சாந்தம், மகிழ்ச்சி, மனசு ஒரு நிலைப்பட்டு நம்ம ஒரு வேலையை செய்யணும். அது மாதிரி நல்ல உறவுகள், ஒரு ஆழமான நட்பு, எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தியானம் பண்ணுறவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட தியானம் நமக்கு கைகூடி வர, ஏன்னா சும்மா ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்றதுன்றது வந்து சாதாரண வேலை இல்லை. ஒரு வேலை கூட பரபரப்பாக கூட நம்ம இருந்துட முடியும், அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னா அது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆனால் இத்தனை நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய தியானம் கைவற நாம் படிக்க வேண்டிய பாடல் அபிராமி அந்தாதியில 12வது பாடல். கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில், பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து, நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே புவி ஏழையும் பூத்தவளே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் உன்னோட புகழ் தான், படிச்சுட்டு இருக்கிறது எல்லாம் உன்னுடைய நாமம் தான், உனக்கு எத்தனை நாமம் இருக்கு அத்தனையுமே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி நான் யார் கூட இருக்கேன் அப்படின்னா உன்னுடைய அடியார்கள், உன்னோட புகழை யாரெல்லாம் பாடுறாங்களோ, உன்னுடைய அருமை யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அவங்களை சுத்தி இருக்கிற மாதிரி தான் நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட மனசு ஒருநிலைப்பட்டு உன் பாத கமலத்திலேயே இருக்கட்டும்மா, அதுவே எனக்கு மிகப்பெரிய தியானம் அப்படிங்கிறாரு அபிராமி பட்டர்.